ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா சோள தோசைக்காக சோளம் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருந்தேன். சோளம் வந்து ஊற வந்து டைம் எடுக்கும், நீங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் போலவே ஊற வச்சுருங்க. அதே டம்ளரில் இட்லி அரிசி வந்து ஒரு 3:00 மேலே ஊற வச்சேன், அதுவும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் வந்து அன்றைக்கி கிரைண்டர் யூஸ் பண்ணலை, சரி கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால நான் மிக்சிலேயே தான் அரைச்சிக்கிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கு மாவு நல்லாவே வந்து அப்படி உப்பி வந்திருந்ததுன்னு சொல்லலாம். என் ஹஸ்பண்ட்மே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்திருந்தார். அந்த 2 நாள் பார்த்திங்கன்னா அந்த சூரியவம்சம் மூவியில் சொல்லுவாங்கள்ல, அந்த 2 நாள் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். என் பையன் அவர்கிட்டருந்து வரவே மாட்டார். நான் ஏதோ பக்கத்து வீட்டு ஆன்டி மாதிரி தான், அவங்க டேடியை தான் அவனுக்கு ரொம்ப தெரியுங்கிற மாதிரி வரவே மாட்டான். அப்புறம் வந்து இது கூடயே கேரட் ஆனியன்லாம் தாளித்து கொட்டி இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தான் தோசை சுட்டு கொடுத்துருந்தேன். குழந்தைக்குங்கிறதுனால கொஞ்சம் திக்காக சுட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.